தொடங்கிய போதே என்னை பேச அழைக்கிற போதே மாணவர்களுக்கு அறிவுரை வழங்குவதற்கு வந்திருக்கிறார்னு சொன்னாங்க. அப்பவே நீங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க, ஐயோ இவர் எவ்வளவு நேரம் அறிவுரை வழங்கி எத்தனை மணிக்கு நம்மளை அனுப்ப போறாரு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சங்கடத்தோடு உட்காந்துருக்கிறது தெரியுது. நிச்சயமா அறிவுரை சொல்ற அளவுக்கு நாங்கள் பெரிய மனுஷனுங்களும் இல்லை, அறிவுரை கேட்டுக்கிற அளவுக்கு ஒரு அந்த மாதிரியான தலைமுறையும் இல்லை. இது இப்ப இருக்கிறவங்களுக்கு இருக்கிற அந்த ஷார்ப்னஸ் வந்து உண்மையிலேயே மேடையில் உட்காந்துருக்குற எங்களை மாதிரி 50களை தாண்டினவங்களுக்கெல்லாம் இருக்காதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பொதுவா என் பேத்தி கையில செல்ல கொடுத்தா எல்லாமே நோண்டி எடுத்து யூடியூப் அது இதுன்னு எல்லாமே உள்ள போயிடும். நாம அந்த செல்லை வச்சுன்னு வெறும் இன்கமிங் அவுட் கோயிங் இதை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதை பார்க்குறவங்க தான் மேடையில் இருக்கிறவங்க நிறைய பேர். இப்போ அறிவுரை அங்கிருந்து தான் வரணுமே தவிர இங்கிருந்து போகக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு செட்டப் இப்போ இருக்கிற செட்டப். அதனால் சம்பத்து சொன்னார்னு நீங்கள் ஒன்றும் பயந்துட வேணாம். சம்பத்து இன்னொன்று சொன்னார், அவர் என்ன வயசுன்னு கேட்டால் 49 வயசுனாரு. அவர் இங்கே பேசும்போது எங்கள் தலைமுறை முடிஞ்சிருச்சு அடுத்த தலைமுறை நீங்கன்னு, அப்போ எனக்கு எல்லாமே பயம் வந்துருச்சு. 49 வயசுலேயே தலைமுறை முடிஞ்சிருச்சுன்னா 60 வயசு நாங்களாம் என்ன பண்ணுறோம். அவர் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் பேசும்போது சொன்னார் எனக்கு பிடிச்ச நிகழ்ச்சி இது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உண்மையிலேயே அவருக்கு மட்டும் இல்லை மேடையில் உட்காந்துருக்குற எல்லாருக்குமே பிடித்தமான நிகழ்ச்சி இந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை தருவது தான். இந்த அழைப்பதழில் கூட மாணவர்களுக்கான உதவி தொகை அப்படிங்கிற மாதிரிலாம் இதில் அச்சிடலை. ஊக்கத்தொகையில் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு முன்னால் பேசியவர்கள் எடுத்து சொன்னதை போல சைதை தொகுதியில் 1200 மதிப்பெண்கள் +2 என்று இருந்தபோது யாரெல்லாம் 1200க்கு 1000க்கு மேல் மதிப்பெண்களை பெற்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ₹2000 ஊக்கத்தொகையும் அடுத்து என்ன படிக்கலாம் என்கின்ற வகையில் ஒரு அறிவு +2லையும் பொது தேர்வு அது மதிப்பெண்ணை பார்த்தோம்னா 1200 ஆக்கிட்டாங்க. அதனால இந்த வருஷம் நானும் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி இனிய நண்பர்கள்லாம் இந்த வருஷமும் அந்த மாதிரியான நிகழ்ச்சி பண்ணணும்னு நண்பர் கிருஷ்ணகுமார் மோகன் போன்றவர்கள்லாம் பள்ளிகளில் போய் 500க்கு மேலே எடுத்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சைதாப்பேட்டில் லிஸ்ட் எடுக்க போகிறப்போ வெறும் 40-50 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. ஆக இந்த கல்வி மாற்றம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு கடுமையான சூழலை எதிர்நோக்கி இருக்கிறதுங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அதுக்கு முன்னாடி +2 படித்து அதிகமாக 1000க்கு மேலே மார்க் எடுக்கிறதுங்கிறது சைதாப்பேட்டில் மட்டும் அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் படித்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 250-300 இருக்கும். இப்போ இருக்கிற +2ல 600க்கு 500க்கு மேலே எடுத்தவங்களோட எண்ணிக்கை 40-50க்குள்ளதான் அப்படிங்கிற மாதிரி வரும்போது அப்போ எங்கேயோ ஒரு கோளாறு. மாணவர்களிடத்தில் நிச்சயம் கோளாறு இல்லை, மாணவர்களிடத்தில் எப்பயுமே அந்த திறமையும் நல்லா படிக்கணுங்கிற ஆற்றலும் அறிவும் நிரம்பிய ஒரு சமூகம் தான் இன்றைய மாணவர் சமூகம். ஆனால் கல்வியில் ஒரு கோளாறு இருக்கிறது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. இது ஒரு கடினமான இலக்கு, அந்த கடினமான இலக்கையும் நீங்கள் வென்றெடுத்து இந்த வட்டத்தில் மட்டும் 120 பேர் 10 மற்றும் 12 வகுப்புகளில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவர்கள் நீங்கள் தான். அந்த வகையில் பாராட்டுக்குரிய உங்களை ஊக்கப்படுத்துகிற வகையில் தான் இனிய நண்பர் சம்பத் அவர்கள் இந்த நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார் எல்லாரும் வீட்டுக்கு போய் இந்த மழைநீர் சேகரிப்பு மையங்களை உருவாக்குங்கன்னார். நானே கூட பயந்துட்டேன், ஏன்னா கொடுக்கறது 1000 ரூபாய் செலவு பண்ண வைக்கிறது 4000 ரூபாய்க்கு செலவு சொல்றார். ஒரு மழைநீர் தொட்டி செய்யணும்னா 4000 ரூபாய் ஆகுது, 1000 ரூபாய் கொடுத்துட்டு 4000 ரூபாய் செலவு பண்ண சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி நாங்களுமே நினைச்சோம். அது இப்போ வீட்டுங்களில் பண்றதுங்கிறது தான் அவர் சொன்னார், பண்றது அந்த வீட்டுக்காரங்க தான் பண்ணணும். இந்த ரோட்ல எங்கெல்லாம் தண்ணி நிற்கிறதோ அந்த இடத்த மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணி, ஏன்னா நிறைய இடங்கள்ல கான்கிரீட் ரோட் ஆயிடுச்சு, அப்போ தண்ணி எந்த இடத்துல தேங்கி நிற்கதோ அந்த இடத்துல மட்டுமே மழைநீர் பள்ளங்களை ஏற்படுத்தி 1000 இடத்துல பண்ணலாம்னு முடிவு பண்ணி நண்பர்களோட முயற்சியினால நம்முடைய பகுதி செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் பொதுக்குழு செயற்குழு எல்லாருமே ஒரு பெரிய அளவில் இணைய நண்பர் மோகன் அவர்களும் கொடிபாலா போன்றவர்களுடைய அந்த கடுமையான உழைப்பின் ஒரு விளைவால் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது ஒருத்தர் மட்டுமே இல்லை, இது ஒரு பெரிய டீம் ஒர்க். இது சேர்ந்து பண்ணிருக்கிறாங்க. இந்த 2-3 நாள்ல வெறும் 30 தான் பண்ண முடிஞ்சிருக்கு, ஒரு நாளைக்கு 10-15 மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு 10-7-8 அந்த லெவல்ல தான் போவோம் உங்களுக்கு. எப்படியும் ஒரு 5-6 மாசம் ஆகும் சைதாப்பேட்டில் இந்த 1000 முடிகிறதுக்கு.
அது இந்த சீசனும் முடிஞ்சிடும், வடகிழக்கு பருவமழையும் முடிஞ்சிடும். இருந்தாலும் அடுத்த மழைக்கு சைதாப்பேட்டையில் நிலத்தடியின் நீர்மட்டம் மேம்பட்டு எல்லோருடைய வீடுகளிலும் இருக்கிற அந்த குழாய்களில் நிச்சயம் தண்ணீர் எளிதாக கிடைக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது. உங்க தெருவில் நீங்க எங்கேயாவது அந்த தண்ணி தேங்கி நிக்குது, நீங்க காலையில போகும்போது வரும்போது தெரியும். அது மாதிரி எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாத இடம் ஏதாவது நீங்க இருந்து நண்பர் சம்பத்து கையிலயோ இல்ல தமிழரசு கையிலயோ இங்க இருக்கிற நிர்வாகிகள சொன்னீங்கன்னா அந்த இடத்துல வந்து நாங்களே அந்த மழைநீர் சேகரிப்பினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இனிய நண்பர் சம்பத் அவர்களை மாணவர்கள் வரிசையாக வந்து தங்களது ஊக்கத்தொகையை பெற்றுக் கொள்வதாக முதலில் பிளஸ் டூ மாணவர்கள் ஒருவர் பின் ஒருவராக வரிசையாக மேடைக்கு வந்து பிளஸ் டூ மாணவர்கள் தங்களிடம் உள்ள அடையாள அட்டையை மேடைக்கு வரும் மாணவர்களுக்கு கொஞ்சம் வழிவிட்டு வந்து ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேரும் மீண்டும் நல்லா போகும் எல்லாமே வரிசையா வந்துட்டே இருக்க
Hola, aquí le siento para aquí le tira. ¿Qué le tira? ¿Qué le tira aquí? ¿Qué le tira aquí? ¿Qué le tira aquí? ¿Qué le tira aquí? இல்ல கவர் தெரியற மாதிரி காட்டுறதுக்கு